ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. இன்னைக்கு நம்ம எந்த தினத்தை பத்தி பார்க்க போறோம்ன்றது பின்னாடி இருக்கக்கூடிய பெண்களுடைய புகைப்படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். இன்று சர்வதேச மகளிர் தினம். பேரண்டத்தின் பெருவெடிப்பு தான் பெண்கள், ஓகேவா? இந்த பேரண்டம் என்பதே பெருவெடிப்பின் மூலமாக உருவானதுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் இந்த பேரண்டத்தின் பெருவெடிப்பு வந்து பெண்கள் தான். பெண்கள் நினைத்தால் ஒரு உயிரை உருவாக்கி கொடுக்கிறார்கள். பெண்களால் தான் இந்த உலகம் இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. பெண்கள் இல்லை என்றால் இந்த பூவுலகில் எதுவுமே கிடையாது, ஓகேவா? அனைத்து உயிரினங்களுக்குமே தாயானவள் பெண் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது சர்வதேச மகளிர் தின தன்னைக்கு இன்னைக்கு பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் சில உண்மைகளை தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அதற்காக தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெண்கள் சாதனையாளர்கள், ஓகேவா? இந்த பெண்களுக்கு என்ன சாதனை, அவர்கள் அவர்கள் துறையில் அவர்கள் அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். அந்த சாதனையின் மூலமாகத்தான் இன்று இந்த புகைப்படத்தில் இடம்பெற்று இருக்கிறார்கள். வேலு நாச்சியார் தொடங்கி மலாலா யூசுப்பாய் வரை எல்லாருமே இந்த சமூகத்துக்காக போராடியவர்கள். இந்த சமூகத்தில் ஒரு ஒரு திரைத்துறையில இவர்கள் அவர்கள் துறையில் சந்தித்து பல்வேறு நிறை குறைகள் உள்ளது, ஓகேவா? இப்ப நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்வர்யா ராய் மனோரமாலாம் பார்த்துக்கோ, ஆட்சி மனோரமாவெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாமே வந்து திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தானே. அவர்கள் எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அவர்களும் ஒரு கட்டத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் அவர்களுடைய துறையில் இந்தியாவை தலைநிமிர செய்தவர்களாகிய சில பெண்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் துறையில் அவர்கள் வந்து தலைநிமிர செய்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்களுடைய சாதனை என்ன? இவர்கள் எல்லாம் எதை மீறி தான் அந்த சாதனையை படைச்சாங்க? இன்னமும் நீயே இப்படியே இருக்க. இது பெண்களுக்கான என்னோட க்வெஷ்சன். ஆண்கள் அந்த பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கீங்களான்றது என்னோட இன்னொரு க்வெஷ்சன், ஓகேவா? ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணு இதை செய்யணும் அப்படின்ட்டு இந்த சமூகம் எதிர்பார்க்கறது ஒரு சில ஐந்து விஷயங்களை, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது 50 விஷயங்களை. அப்ப இந்த சமூகம் ஒரு பெண்ணை இதுதான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு 5 விஷயங்களை கட்டமைச்சிருக்கு. இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு 50 விஷயங்களை கட்டமைச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 விஷயத்தை செய்யக்கூடிய பெண் அவளுக்குன்னு பிடிச்ச அந்த 50 விஷயத்தை செய்ய மறுக்கிறா. காரணம், அவள் ஒரு கூட்டு பறவையா இருக்கிறா, ஓகேங்களா? ஆனா அதை மீறி அந்த 50 விஷயங்களை ஏன் நாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி வெளியில வந்து எங்கள் துறையில நாங்க சாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீறி வந்தவர்கள் தான் இந்த பெண்கள். இதுல நீங்களும் ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல வரணும். இதுல வர முடியலனாலும் நாம இன்னொருத்தருக்கான அடையாளமா மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு பெண்களுக்கு இவர்கள் ஒரு அடையாளமா திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்த பெண்கள் நானும் இப்படி இருக்கக்கூடாதா, நானும் இந்த மாதிரி மாறக்கூடாதான்னு யோசிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? சோ எல்லாரும் கேள்வி கேட்கிறவரையும் நீ பதிலா தான் இருப்ப. நீயாவே கேள்வியா மாறினா மட்டும்தான் மற்றவங்க வாயில பதிலே இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீ உனக்கான அடையாளத்தை தேட ஆரம்பிங்க, ஓகேவா? சோ நான் வந்து இப்ப இந்த வீடியோ போடுறதுனால இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்னுட்டு நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட வைக்கல, ஓகேவா? ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்காக வாழணும்ன்ற ஒரு குணம் இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. ஒரு குடும்பத்துக்கு நீ போனா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து அனுசரிச்சு போயிட்டு அவர்களுக்காக வாழணும். அதாவது தன்னுடைய தந்தை, தன்னுடைய கணவர், தன்னுடைய மாமனார், தன்னுடைய மகன் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் வாழணும், எல்லாருக்காகவும் தன்னை அனுசரித்து கொண்டு அவர்கள் படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே தாங்கிக்கிட்டு அவர்களுக்காக வாழணுன்ற ஒரு குணம் பெண்களுக்கு இப்பொழுதல்ல இயற்கையாகவே வந்து தான் இருக்கு. ஆனால் அது மட்டும்தான் வாழ்க்கையான கிடையாது. அப்போ அந்த பெண்ணுக்கான அடையாளம் என்ன இருக்கு? அந்த பெண்ணுக்கான அடையாளம் அவளுடைய கனவு தான். ட்ரீம் இஸ் யுவர் சிக்னேச்சர் கேர்ள்ஸ். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்காக இந்த ஒரு பதிவை இன்னும் மனசில் வீரமாக எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. இருக்கலாம், பெண்களுக்கு 1000 கடமைகள் இருக்கலாம். அதில் இன்னொரு கடமை அவர்களுக்கான அடையாளத்தை அவர்களே உருவாக்கி கொள்வது. நான் இந்த துறையில் தான் போய் சாதிக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும்னு கேட்கல. ஏதாச்சும் ஒரு துறையில் உன்னை நாளைக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நீ வளர்ந்து காட்டணும் அப்படின்றத இன்னைக்கு இந்த மகளிர் தினத்தில் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கோ. நாளை பின்ன காயத்ரி, நாளை பின்ன சௌந்தர்யா, இப்படின்னா யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வரணும். காயத்ரியா, சௌந்தர்யாவா, ஆமா ஒரு பொண்ணு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காம காயத்ரி என்பவள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெண், சௌந்தர்யா என்பவள் வளர்ந்த ஒரு பெண் அப்படின்ட்டு உங்க சொந்தக்கார மத்தியிலேயே நீங்க வந்து ஒரு பிரபலம் அடைஞ்சா மட்டும்தான் இந்த மகளிரா பிறந்ததற்கு நீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயமாவே அது மாறும், ஓகேவா? மங்கையாக பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொன்ன இந்த உலகத்துல தான் நீங்களும் பிறந்திருக்கீங்க. அப்ப நீங்க மங்கையரா பிறந்ததே முதல்ல நீங்க பண்ண லக்கு தான். ஸோ அந்த ஒரு லக் நீங்க வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடையாளத்தை நீங்க கண்டிப்பா உருவாக்கி வச்சுட்டு போகணும். ஸோ எல்லாருக்குமே, இவர்கள் இன்றளவும் உயிரோடு இருப்பவர்களும் சரி, உயிர் இல்லாதவர்களும் சரி, உயிரோடு இல்லாதவர்களும் சரி, அவர்களுக்கான அடையாளத்தை அவர்கள் உருவாக்கி விட்டு சென்று விட்டனர், ஓகேவா? இன்றளவும் இவர்கள் மக்களின் மனதில் இடம் பிடித்துள்ளனர். அதே போலதான் நீங்களும் உங்களுக்கான அடையாளத்தை விட்டு சென்றா மட்டும்தான் நீங்க பெண்ணாய் பிறந்ததற்கு ஒரு நல்ல கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம். ஸோ எங்களுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். ஸோ இனிமே இவர்களை நீங்கள் கனவு நாயகிகளாக நினைச்சு உங்களுடைய கனவுகளை நிஜமாக்க ட்ரை பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் கேர்ள்ஸ், ஓகேவா? ஸோ இது பாய்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். ஸோ
ஆண்களுடைய வெற்றிகளுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சமூகத்துல எல்லாருமே சொல்லி வளர்த்திருப்பாங்க. ஆனா இப்ப காலம் மாறி போச்சு, ஆண்களுக்கு நிகரா வெற்றியை அடைவதற்கு பெண்ணும் தயாராக இருக்கிறாள் என்பதுதான் உண்மை. அதனால பெண்கள் அவர்களுக்கான ஸ்கோப் அடைய போறாங்க, ஆண்கள் நீங்களும் உங்களுக்கான ஸ்கோப் அடைய போறீங்க. ஸோ உறுதுணையோட அவர்களுக்கு நீங்க வந்து துணையா இருந்தா அவர்களுக்கு இன்னமும் நல்லா மோட்டிவா இருக்கும். அதனால ஆண்களும் அதனாலதான் இந்த பதிவை பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ அந்த பெண்களை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணி அவர்களையும் முன்னேற விடுங்கள், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஒன்னொரு முறை சொல்லிக்கிறேன் எங்க பயிற்சி மையத்தின் சார்பாக. நன்றி, வணக்கம்.